மது அறிந்துவிட்டு ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒரு இளைஞரை போதையிலே கடுமையாக தாக்கி அந்த இளைஞர் மயக்கமான நிலையில் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அந்த இளைஞரை பார்ப்பதற்காக எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் அவர்களும், அதன் பிறகு வந்த வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் திரு குத்த அருள்மொழி அவர்கள் அந்த இளைஞரை பார்த்து, செல்லதுரை என்ற இளைஞர் குடும்பத்திற்கு ஆறுதல் அளித்த பிறகு அவர்கள் மீது இன்று பார்த்தால் வழக்கு போட்டிருக்கின்றார்கள். நேற்று மாலை எங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 10 நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் SC ST ஆக்ட் போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்தது கடுமையாக தாக்கப்பட்ட அந்த இளைஞரை சந்தித்து ஆறுதல் அளித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு முன்பு இந்த வன்முறை கும்பல் ஒரு கூட்டத்தை போட்டு, அந்த கூட்டத்தில் வன்னிய சங்க மாநில தலைவர் திரு பூதா அருள்மொழி அவருடைய தலையை நாங்கள் எடுப்போம் என்று மேடையிலே வெளிப்படையாக பேசியிருக்கின்றார்கள். இன்று வரை அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை தமிழக அரசு. நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் கேட்கின்ற கேள்வி, உங்களுக்கு கீழே தான் காவல்துறை இயங்குகிறது, சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது, நீங்க கட்சியை கூட விட்டுடுங்க, கட்சியை விடுங்க, ஜாதியை விடுங்க, மதத்தை விடுங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஒரு நபர் மேடையிலே நான் இன்னொருவர் தலையை எடுப்பேன் என்று சொல்லி 3 நாட்கள் ஆகிறது, அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா? இதுதான் உங்களுடைய லட்சணமா? இதுதான் காவல்துறையோட லட்சணமா? இதான் சட்டம் ஒழுங்கா? ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் அவருடைய தலையை நான் எடுப்பேன் என்று ஒருத்தவன் மேடையில பேசுறானா? இந்நேரம் அவனை புடிச்சிட்டு போய் உள்ள போய் வச்சுக்கிட்டு குண்டர் சட்டம் அது போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மீது 10 நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடுறீங்கன்னா உங்களுடைய லட்சணம் இதுதானா? இதுதான் முதலமைச்சருடைய நிர்வாக திறமையாகதா? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது! இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதுக்கப்புறம் நடவடிக்கை முதலமைச்சரோ காவல்துறை எடுக்கலைன்னா நிச்சயமாக நாங்கள் கடுமையாக போராட்டங்களை நடத்துவோம். இது வந்து வன்னிய சங்கம் பிரச்சனையோ அந்த ஜாதி பிரச்சனையோ அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய நோக்கம், எங்க மருத்துவர் ஐயா கடந்த 30 காலமாக வட தமிழ்நாட்டில் அமைதியான ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்று எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். இது இரு சமுதாயங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு குளிர் காய்கின்ற இந்த திராவிட மாடல். இதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியிலே நடந்தது, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே நடந்துட்டு இருக்கு. அவங்களோட நோக்கம் என்ன? இந்த ரெண்டு சமுதாயம் வளரக்கூடாது, சண்டை போட்டுக்கணும், அது வந்து தண்ணியை ஊத்துறதுக்கு பதிலா பெட்ரோலை ஊத்தணும், அந்த பிரச்சனை இல்லை. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுதான் காவல்துறை கத்துக்கின பாடம். தமிழ்நாடு காவல்துறை என்றால் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது என்றெல்லாம் எங்களுக்கு பெருமையா நாங்க வெளியில பேசிட்டு இருக்கோம். உள்ள பார்த்தா இங்க ஒருத்தர் வந்து தலை எடுப்பேன்னு சொல்றான், அவன் மேல நடவடிக்கை கூட எடுக்கலன்னா அவ்வளவு கையாளாகத்தனமா இருக்க காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு கோழைத்தனமா தமிழ்நாட்டுடைய காவல்துறை. டிஜிபி வந்தவுடன் நாங்க ஏதோ நியாயமான நடத்திட்டு பாரு நல்லவன் நான் பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் நான் கொலை பண்ணுவேன்னு ஒருத்தன் சொல்றானா? இப்போ உதயநிதி சம்பந்தமா சும்மா யாராவது ஒரு பதிவு போட்டா உடனே உள்ள வைக்கிறீங்களா, கைது பண்றீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும், அமைதி வேணும் எங்களுக்கு எல்லாம். எங்க தொண்டர்கள் மேல வழக்கு எல்லாம் வேண்டாம், அந்த நிலையில நாங்க இருக்கிறோம். நீங்க உங்களுக்கு அரசியல் வேணும், அரசியல் செய்யணும், இந்த ஜாதியை வச்சுட்டு சமுதாயத்தில் உங்களை அரசியல் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இன்னும் அதிக அளவில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே போன்று நேற்று இரவு பாத்தீங்கன்னா மாநில சமூக முன்னேற்ற சங்கம் SIS மாநில தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள் பேராசிரியர், அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15-20 PhD ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார். அவரு ராத்திரில கூட்டிட்டு போய் காலையில 6 வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கீங்க. நாங்க அமைதியான முறையில அரசியல் செய்யணும், வளர்ச்சி அரசியலை நோக்கி நாங்க போகணும்னு எங்களுடைய எண்ணம். இல்ல நீங்களை பழைய மாதிரி கொண்டு போகணும்னு உங்களுடைய எண்ணம் இருக்குன்னா சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் ராணுவத்துல இருந்து எல்லாத்தையும் நாங்க பார்த்தவங்க தான், எதுக்கும் நாங்க பயப்பட போறது கிடையாது. எங்களோட நோக்கமே வளர்ச்சின்னு இருக்கிறோம்,
அதனாலதான் நாங்க எவ்வளவோ நாங்க எங்களுக்குள்ள நாங்க சுய கட்டுப்பாட்டோட நாங்க இயங்கிட்டு வரோம். எங்க இளைஞர்களுக்கு நாங்க கத்துக் கொடுக்கறது அமைதியா இரு, உனக்கு படிப்பு வேலை வாய்ப்பு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு வரோம். பழைய மாதிரி எங்களை பண்ணிடாதீங்க. ஆனாலும் திமுகவுக்கு அது நோக்கம் அதுதான், பழைய நிலையை வரணும், சண்டை போடணும், பிரச்சனை வரணும், ரெண்டுத்தையும் பிரிக்கணும், அது ஓட்டு வாங்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய திராவிட மாடல் இதுதான். ஆனாலும் இந்த நேரத்தில் நான் சொல்றது, முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும். எங்க மாவட்ட செயலாளர் மீது வீணாக அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தா அந்த இவங்க சொல்ற அந்த சமூகம் பகுதியில் அது இல்லவே இல்லை. ஓ, விடுதலை சிறுத்தை ஒரு கட்சி தான், விடுதலை சிறுத்தை மேல கட்சி பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து வன்கொடுமை சட்டத்தில் வந்துருமா? அவங்க கட்சியை நடத்துறாங்க அவ்வளவுதான். இங்க இங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் வரப்போது அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க. அங்க இருக்கிற பிரச்சனைகள் வரணுக்குள்ள அதுக்கு மாவட்ட செயலாளர் மேல போடுறதுல என்ன இருக்குதா இல்ல? அதனால எங்களுடைய நோக்கம் வன்னிய சங்கம் தலைவர் அவரை மிரட்டினவரை குண்டர் சட்டத்துல போடணும், கைது பண்ணி குண்டர் சட்டத்துல போடணும். எங்க மாவட்ட செயலாளர் மீது பொய் வழக்குகளை போட்டதெல்லாம் எடுக்கணும், அங்க அமைதியான ஒரு சூழலை உருவாக்கணும். அது எங்க பக்கத்துல நாங்க நிச்சயமா எங்க இளைஞர்கள் அமைதியா இருக்கணும், இருக்க வேணும்னு நாங்க பல முறை பல வகையில நாங்க சொல்லிட்டு வரோம். நாங்க எங்க இளைஞர்கள் மீது ஒரு வழக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் பல மேடையிலையும் நேரடியா போய் வலியுறுத்திட்டு, அதனாலதான் இந்த அளவுக்கு அமைதியான ஒரு சூழல் வட தமிழ்நாட்டுல இருக்கு. அதை கெடுத்துடாதீங்க, தமிழக அரசு முதலமைச்சர் கெடுத்துடாதீங்க. உங்களுக்கு கெடுக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கு, எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் அது எங்க மேல எந்த தப்பும் நிச்சயமா இருக்காது. அதே நேரத்துல எங்க ஐயா சொன்ன மாதிரி நாங்களும் எவ்வளவு நேரம் நாங்க அப்படியே எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து புனிய புனிய கொட்டுறதெல்லாம் அதான் எங்களால தான் நாங்க தாங்க மாட்டோம். அதெல்லாம் நாங்க பண்ண போறதுல இளைஞர்களை நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். நாங்க இது உடனடியாக எங்களுக்கு தீர்வு வரணும். அடுத்தது இங்க ராணிப்பேட்டை மாவட்டம், இங்க காலையில ஒரு திருமணம், இன்னைக்கு மாலையில ஒரு பொதுக்கூட்டம். இந்த மாவட்டத்துல மாவட்டம் பிரித்ததுக்கு பிறகு முன்னேற்ற பணிகள் எதுவும் கிடையாது மாவட்டத்தில் இல்லை. அதுக்கு முதல்ல ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்டத்தில் இல்லை. அடுத்தது பணப்பாக்கத்தில் சிப்காட்டுக்கு விளைநிலங்கள், அதாவது முப்போகம் அடைகின்ற விளைநிலங்களை எடுத்து அதை இப்போ டாடா நிறுவனத்துக்கு முழுமையாக கொடுக்குற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாங்க. டாடா நிறுவனம் எப்போ வந்தாலும், தமிழ்நாட்டுக்கு வந்தாலும், அவர் எங்கே போனாலும் அவங்க உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. இது நாங்கள் ஒசூரில் பார்த்துட்டோம். ஒசூரில் கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் தமிழ்நாடு அரசு கொடுத்து அதுல ஜார்க்கண்ட்ல இருந்து 6000 பேர் எடுத்துட்டு வேலைக்கு வைக்கிறாங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தில இருந்து. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, படிச்ச பிள்ளைங்களுக்கு எதுவும் வேலை இல்லை. அதனால இந்த பணப்பாக்கத்துல அவங்க டாடா நிறுவனம் நீங்க கொண்டு வந்தா 80 விழுக்காடு வேலைகள், நான் சொல்றது வந்து அட்லீஸ்ட் கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, 80 விழுக்காடு வேலைகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்க வராதிங்க. ஏன்னா எங்கள் மண்ணையும் எங்கள் தண்ணீர், எங்கள் நீர்நிலைகள், எங்கள் மண்ணெல்லாம் கொடுத்து எங்கள் 1000 1000 மாடுகள் சோறு போட்ட அந்த மண்ணையெல்லாம் நாங்கள் இழந்து இது யாரோ வந்து யாரோ எடுத்துகிட்டு போய் கெடுத்து போகிறதில்ல, நாங்கள் கூட போகிறது கிடையாது. அதில் அது அவசியமாக அது செய்யணும். சோழிங்கல்ல புறவழி சாலை வேணும்னு எவ்வளோ காலமாக ஒரு கோரிக்கை இருக்கிறது. அது இல்லாமல் இங்கே பாலாத்தில் தடுப்பணை கட்டணும். இந்த பிரிக்கப்படாத இந்த மாவட்டத்தில் தான் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இப்போ அமைச்சராக இருக்கிறாரு. நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன் அவர்கிட்ட, உங்கள் காலத்திலேயாவது ஏதோ ஒன்று ரெண்டு தடுப்பணை கட்டுங்க, ஏன்னா வரும் காலம் சோதனையான காலம், காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால தண்ணி இன்னைக்கு ஒரு 10 ஆண்டுகள் வரும், மழை பெய்யும், வெள்ளம் வரும், அடி அதாவது ஒரே நாளில் 4 நாள் மழை ஒரே நாளில் பெஞ்சிடும், அது சேமிக்கிறதுக்கு இடம் இருக்க போகிறது கிடையாது. அதுக்காக தடுப்பணைகளை கட்டுங்க, நீர் ஏரி குளங்களை தூர்வாரி தயார் நிலையில் வைக்கணும்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறோம், அதே செய்யணும். அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை நடக்குது, எல்லாமே இந்த ஆந்திராவிலேருந்து வருது. ராணிப்பேட்டையில் வந்து அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம், சுற்றி வேலூர் மாவட்டத்துலாம் போயிட்டு நினைச்சு பாருங்க, 30 நாளில் தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. 30 நாளில் அப்போ தெலுங்கானாவில் நடத்த முடியுது, ஆந்திராவில் நடத்த முடியுது, பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்துறாங்க, ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லையாமா? எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலை. இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் எடுத்த கணக்கு வச்சு தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதில் எந்தெந்த சமுதாயம் இன்னும் பாதாளத்தில் இருக்குது, எந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது, எந்த சமுதாயம் முன்னேறலைன்னு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சருக்கு என்ன பயம் உங்களுக்கு? முதல்ல தயக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், முதலமைச்சருக்கு பயம். கணக்கெடுப்பு நடத்திட்டா இவங்க அவ்வளோ சீட்டு கேட்பாங்க, இவங்க அவ்வளோ சீட்டு கேட்பாங்க, அந்த பயம்.
அது சீட்டு வேற, சமூக நீதி வேற. நாங்க கேட்கறது சமூக நீதி நிலைநாட்டணும். இல்லாம 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அது என்னைக்கு எடுத்தாலும் ஆபத்து. தமிழ்நாட்டோட 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து. அதனால அது கணக்கெடுப்பு நடத்துங்க, தயவு செய்து நடத்துங்க. இது ஒண்ணுமே செலவாக போறது இல்லை. எல்லாம் ஆள் இருக்கு, எல்லாம் இருக்குது. யாரும் தடை பண்ண போறது கிடையாது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எந்த மாநிலம் வேணா நடத்தலாம். ஏன் பஞ்சாயத்து நடத்தலாம். பஞ்சாயத்து தலைவர் நினைச்சாருன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எந்த கணக்கெடுப்பு நடத்தலாம். பஞ்சாயத்துல நடத்தலாம், ஒன்றியத்தில் நடத்தலாம், மாவட்டத்தில் நடத்தலாம், மாநிலத்தில் நடத்தலாம், முதலமைச்சர் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். அதிகாரி இல்லை இல்லை இல்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி தடைகளை தாண்டி கம்பேக் கொடுத்துள்ளார் என முதல்வர் கூறியிருப்பாங்க. இதே முதல்வர் தான் 6 ஆண்டுகளுக்கு முன்பு செந்தில் பாலாஜி ஊழல்வாதி, மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொன்ன இதே முதலமைச்சர் தான் அப்ப சொன்னாரு. இந்த 6 ஆண்டுகள் என்ன மாறிடுச்சு, என்ன மாறிடுச்சு? கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இதே செந்தில் பாலாஜி தான். இப்ப பெயில் வந்திருக்கிறார், பிணையில வந்திருக்கிறாரு. அப்படி செந்தில் பாலாஜி அப்படியே இதுவாயிட்டாரா? இதெல்லாம் மக்கள் பாக்குற மக்கள் தான், இதெல்லாம் ஏத்துக்க முடியல மக்களால. நடிகர் விஜய் கட்சியால் பாமக இளைஞர்கள் வாக்குகள் பாதிக்கப்படுதுனா அரசியல் விமர்சனம் சொல்றாங்க, தெரிவிக்கிறாங்க. அது வந்து அதாவது தொலைக்காட்சியில பேசுறாங்க பாரு, இந்த வாதங்கள் விவாதங்கள் அதெல்லாம் பார்த்தா நான் பாக்குறது இல்லை. நான் பொதுவா இப்ப எப்ப யாரும் பார்த்தா இப்படி அவங்க அப்படி இப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுலாம். நாங்க எங்க கட்சி பலமா இருக்குது, இளைஞர்கள் இருக்கிறாங்க, நாங்க வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எந்த எங்களை பொறுத்து, எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் அரசியலுக்கு வந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஒரு துளியும் கிடையாது. எங்களுடைய அரசியல் நோக்கம் வேறு, எங்க அரசியல் கொள்கைகள் வேறு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வித்தியாசமான கட்சி, பாட்டாளி கட்சி, வித்தியாசமான கொள்கைகள், கோட்பாடுகள், போராட்டங்கள், அணுகுமுறைகள், அறிக்கைகள், தலைவர்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. முதலமைச்சர் நிகழ்ச்சியில ஏன் குறை சொல்லல, யாரும் வாய் திறக்கல, கூட்டணி கட்சி ஏன் வாய் திறக்கல? இது தவறு.